அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை என்ன சொல்லி அழைச்சிருந்த உட்கார வச்சாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்து இங்க நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து இங்க நிறைவேறியதா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல சார் 4 மணி நேரம் வேஸ்டா போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனசுல என்ன பேட்டிருக்கோ நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? And first of all, thank you for this opportunity. Sir, நாங்க எப்படி வந்து இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க சொல்லி கொடுத்தீங்க. நீங்க சொன்னீங்க என்னோட என்னால 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது, அது என்னோட மைனஸ், அதனால தான் வீடியோ போட்டு காட்டுறேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ஃபுல்லா பேசிட்டு இருந்தா கண்டிப்பா நாங்க கேட்டிருக்க மாட்டோம். நீங்க நடுவில் வீடியோ போட்டு இந்த 1 டே ஃபுல்லா அந்த 4 மணி நேரம் இல்லை சார், அதிகமாகவே வந்திருக்கும். பட் நாங்கள் இன்ட்ராக்ட் ஆகாம கரெக்டாக நாங்கள் வந்து கிளாஸில் இருந்தோம் சார். எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் கேட்டோம் அப்படின்னா அது உங்களோட மைனஸ்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது ப்ளஸ் சார். தேங்க்யூ சார். சார், நாங்கள் வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அதை நாங்கள் வேறு மாதிரி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் அதை வந்து வேறு ஆங்கிளில் பார்க்குறீங்க, அது எப்படின்னு தெரியல சார். நாங்கள் இது ஜஸ்ட் ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை, இது ஒரு ஈகிள், அதை பற்றி கொஞ்சம் தான் நாங்கள் பார்க்குறோம். அதை பற்றி எங்களுக்கு தெரியும், அது அந்த ரொம்ப தூரத்தில் போயிட்டு இது பண்ணு. பட் அதுலேருந்து எங்களுக்கு கொண்டு வர்றது ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் வேறு ஒரு இதில் பார்க்குறீங்க சார், அது எப்படின்னு எனக்கு தெரியல. நானுமே வந்து நிறையா வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூடியூப்பில் நிறைய வாட்டி நான் தேடியிருக்கேன். உண்மை சார், ரியல், நான் நிறையா வாட்டி தேடியிருக்கேன், நம்மளும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதோட விட்டுரும். ஆனால் நீங்கள் பார்க்குற ஆங்கிளே வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அதை பார்த்து எங்களுக்கும் அதை கரெக்டாக சொல்லித்தரீங்க, புரிகிற மாதிரியும் இருக்குது சார். அதை எப்படி ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையாக கேட்டுட்டீங்க, இதை நான் சுருக்கமாக பதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய நாலேஜ் நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நான் அடைந்த அவமானங்கள், நான் அடைந்த தோல்விகள், எனக்கு ஏற்பட்ட வழிகள், வேதனைகள். ஸோ அதனால தான் அதை ஜெயிக்கணும்னு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நான் இப்போ அதே மாதிரி என்னுடைய 100 பிளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்டேஷன். ஸோ இப்போ இன்னைக்கு நான் போகிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கிது அப்படின்னா உடனே அதை நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ரீச் ஆகுங்கிறத, ஸோ நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிடுவேன். அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நைட்டு 2 மணிக்கு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் ஞாபகம் வரும், உடனே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதை ஆட் பண்ணிடுவேன். ஆனால் காலையில் மறந்து போயிடும், ஏன்னா நம்மளுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை உடனே வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து என்னுடைய பலம். ஸோ ஒவ்வொரு முறையும் நான் இந்த மைக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு எனக்கு புதுசாக கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப விஷாலாக இருப்பேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மைக்கை வந்து நானாக யார்த்தையாவது எனக்கு டைம் இல்லை, வேறு யாராவது வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நானாக விட்டாதேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விட மாட்டேன். ஏன்னா நிறைய போராடி இருக்கும், காரணம் படித்ததுலேருந்து கஷ்டங்கள் தான். ஸோ அதனால் நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம இயர்நோட்டி போகணும், நம்ம கடவுளால் கூட எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது கடவுளாலும் முடியாது. பட் ஒரு சின்ன நம்மளாலும் முடிஞ்ச இப்போ ஒரு 100 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அட்லீஸ்ட் இதில் 2 அல்லது 3 பேர்